हेलो फ्रेंड्स वेलकम टू जीवा वेंगट्स इंस्टेंट कुकिंग इनकी नम्बर मिगु पुलों सूट आगे मारे रे चटनियों एप्ली पाकल ना इतमी चिना ग्लास और अर ग्लास पासपयटा वर्त रोम वरक वासा पद कुर को ट्रांसफर पड़ेल वर्त ट्रांसफर पनिया ग्लास और ग्लास पचरी एटा वरता अंत अरसा सूडाना अंदर वरता पोद वरत कु ट्रांसफर पड़िड़ें अरसि पर्प रे वरपेटे कुर और टू टम्स ना वाश् पड़ी के ஒன்றுக்கு மூணு கணக்கு நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் ஒன்றரை எடுத்துக்கோம் அதனால அஞ்சு அஞ்சே கால் தண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுங்க ஒரு அரை கிளா அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க அத mix பண்ணி விட்டு மூடி வச்சிருங்க ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும் அரிசியும் பருப்பும் ஊறினதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 4 விசில் சிம்ல வச்சு ஒரு 1 விசில் வச்சு இறக்கனீங்கனா பொங்கல் ரெடி ஆயிடும் இப்போ நம்ம எப்படி அது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு சின்னதா ஒரு இஞ்சி அதன வந்து தட்டிக்கலாம் அதோட அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா தட்டி எடுத்துக்கலாம் அதோட ஒரு 10 முந்திரி பருப்பு கருவேப்பிலை ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் பெருங்காய தூள் இதுதான் தேவைப்படும் இதெல்லாம் நம்ம போட்டு 2 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் ghee ரெண்டும் mix பண்ணிட்டு அது சூடானதுக்கு அப்புறமா 1/1 ஆ போட்டு நம்ம வறுத்து தாளிச்சு கொட்டிரலாம் பொங்கல்ல இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டீங்கன்னா நல்லா கலந்து வரும் லைட்டா yellowish-ஆ ரொம்ப நல்லா இருக்கும் தேவைப்பட்டா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ghee கூட ஆட் பண்ணிக்கலாம் पोंगल रेडी आयिडुच्चु नम्ब सर्व पण्णिरलाम पोंगल सूडा इरुक्कुम्पोधु पाथींगन्ना नल्ला कुळैवा इरुक्कुम आडनदुक्कु अप्पुरम कोंजम गेट्टी आयिडुम अदनाल करेक्टा इरुक्कुम नींगा इंद इदिल इंद मेजरमेंट्ले पण्णींगन्ना करेक्टा वरुम पाथींगन्ना मिळगु पोंगल रेडी आयिडुच्चु इदुक्कु सूट आगुर मारी रे चटनी कोकोनट चटनी रेड चटनी एप्ली पड़ला पाकल इतनी पासीपर सा रोम नल नेक्स्ट वीडियो ना काटे आलरे ना और सा रेसिपी पटर अदकूक रोम नल्बर पाती एवको अच्छे एक्स्ट्रा पुटक पचमि पू इंजी मून मिक्स कुछ और का स्पून उप से गटिया अरे वजें அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமா பெருங்காய தூள் அதையும் போட்டு mix பண்ணினீங்கனா கோகனட் சட்னி ரெடி ஆயிடும் நெக்ஸ்ட் ரெட் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் கெட்டியா வச்சிட்டீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் வேணா நமக்கு வேணா தண்ணி வேணா mix பண்ணிக்கலாம் இப்போ ரெட் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு பெரிய தக்காளி இல்லனா சின்னதா இருந்தா ரெண்டு எடுத்துக்கங்க அதோட பூண்டு சின்ன வெங்காயம் வரமிளகாய் ஒரு 4 இல்லனா 5 எடுத்துக்கங்க மிக்ஸில ஒரு கால் ஸ்பூன்
கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்குங்க. அரைச்சி தாளிச்சிங்கன்னா ரெட் சட்னி ரெடி ஆகிடும். இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இப்படி எடுத்துக்கிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலோட கோகனட் சட்னி ரெட் சட்னி சிம்பிளாக பண்ணோம்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.